நீ தம் அடிப்பியா? அந்த என்கேஜ்மெண்ட் டேட் மேரேஜ் டேட்டா மாறுதும் பிரேக்கப் டேட்டா மாறுதும் உன் கையில தான் இருக்கு. பிரியா என்ன என்ன அடைஞ்சு கேட்க மாட்டியா? அது எனக்கு தேவையில்லாத டேஷ். டேய் எங்கடா கிளம்பிட்ட? அவுட்டிங்க. யாரோட? பிரியா கூட தான். பிரியா டோன பத்தி எல்லாமே சொல்லிட்டியா? யா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா, ஏமாத்திடாத. நான் சொல்லும் பாத்தியா, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. போட ஹலோ மா, நான் கோபால் பேசுறேன். எந்த கோபால்? பாரியோட ஃப்ரெண்டுமா? ஆ சொல்லுங்கண்ணா. மா பாரி உன் கூடயா இருக்கான்? இல்லையண்ணா. சொல்லுங்கண்ணா என்ன விஷயம்? இல்லைம்மா, பாரி நீ நினைக்கிற அளவுக்கு நல்லவன் இல்லைம்மா. அண்ணா அவனுக்கு எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கும்மா. என்னண்ணா பேசுறீங்க அவனை பத்தி? தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்கண்ணா. அவனை பத்தி தப்பா பேசுறதா இருந்தா இனிமே எனக்கு காலே பண்ணாதீங்கண்ணா. ஹலோ என்னண்ணா பிரச்சனை உங்களுக்கு? மா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுமா. இல்ல நான் சொல்றது நீ கேட்க கூட வேண்டாம். இப்போ நான் உனக்கு ஒரு வீடியோ மட்டும் அனுப்புறேன். அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நம்புறதும் நம்பாததும் உன்னோட இஷ்டம். நான் உன் நல்லதுக்கு தான் ஏதோ இம்பார்ட்டன்ட் அபவுட் லைஃப்னு சொல்லிட்டு வந்தது அமைதியாகவே இருக்க. இது வந்தாலும் ஃபர்ஸ்ட் சொன்னால் தான் புரியும். சரி இப்போ எங்கடா போகிறேன்? வேதோட படத்து போகிறேன். அப்போ மது ஈவினிங் பிக்கப் பண்ண வேண்டியதா? நீ லைஃப்லயே இப்படி ஒரு ஃப்ராட் கிட்ட ஏமாறுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நீ உன் ஃபேமிலியே ஏமாத்தின வந்தானே, அட்லீஸ்ட் கல்யாணத்துக்கு முன்னாடியாச்சும் தெரிஞ்சுதே உன் லட்சணம் என்னன்னு. இல்ல அது வந்து தெரியாம. போதும் நிறுத்து, பேசுறதுக்குலாம் உனக்கு எந்த அருகதையும் இல்ல. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு பிரியா. இன்னும் என்ன என்னென்ன சொல்லி ஏமாத்துறோம்னு பாக்குறேன். அப்படி இல்ல பா, எப்படிரா இவ்ளோ பொய்? தம் அடிக்க மாட்ட, தண்ணி அடிக்க மாட்ட, இவ்ளோ ஏன் பொண்ணுங்கள பார்க்க கூட மாட்ட பா. பொய் பொய் பொய், உடம்ப முழுக்க பொய். வாய திறந்தாலே பொய், மயிர்ல பேசுவ. எவ்வளோ ஆசையா இந்த சாம்பிள் இன்விடேஷன் வாங்க போனு தெரியுமா? இதுக்கப்புறம் எதுக்கு இந்த கர்மம்? பிரியா பிரியா நில்லு. அங்கிள் ஃபீல் பண்ணாதீங்க, என் ஃப்ரெண்டோடைய அப்பா கிட்ட பேசியிருக்கேன். அவர் ஏசிக்கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்காராம். பாரி சீக்கிரம் கிடைச்சிரும். சரிம்மா. ஹலோ
என்னம்மா கிடச்சிட்டானம்மா? இல்லைண்ணா, இன்னும் கிடைக்கல. நீங்கள் இதாக தேடினீங்களா? சரிம்மா, நான் பசங்களை விட தேட சொல்லியிருக்கேன், கிடச்சிருவான். பாண்டிச்சேரியில் இருக்கிற பசங்களே தேட சொல்லியிருக்கேம்மா, அவங்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க, கிடச்சிருவான் அவன். சரியா? சரிண்ணா. போலீஸ்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? இல்லைண்ணா, ஏசிக்கிட்ட பேசியிருக்கேன். இன்னும் என்னன்னு தெரியல, இனிமே தான் தெரியும். எதுக்கும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தேடுங்கண்ணா, வீட்டில் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி, அவங்க வீட்டில் எல்லாரையும் பார்த்துக்கோங்க. சரி, ஓகேண்ணா. நீயே இவ்வளோ சோகமாக இருந்தால் அம்மா அப்பாக்கு யாரும் ஆறுதல் சொல்கிறது? தைரியமாக இரு, கிடைப்பான் அவன். நானும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லியிருக்கேன், எங்கே தான் போனா, என்ன பண்ணுறான்? கிடைப்பான், நம்ம ட்ரை பண்ணுவோம். எங்க பாருங்க. டேய் பாரி, ரெண்டு நாளா எங்கடா போன? இங்க எல்லாரும் பதறி போட்டோம் தெரியுமா? டேய், நீ ரெண்டு நாளா காணோன்னு ரொம்ப எல்லாரும் தவிச்சு போயிட்டோம்டா. எங்கடா போன? என்னடா இது, கோவிலுக்கு போனியா? வீட்ல சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அம்மா ரொம்ப பயந்து போயிட்டேன்டா. கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான்ல, எதுவும் தேவையில்லாம சொல்லிட்டு இருக்காதீங்க அவனை. எங்க என் மூஞ்சிலே முழிச்சிடாத நீ.